ஒவ்வொனைங்க மக்களே, நீங்க பாரு கேட்கறது மக்கள் கம்பெனா அங்க ஹோஸ்ட் ஏகோ சீசன் 1 ஃபினாலே. ஸோ இந்த ஃபினாலே வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு டீசெண்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன ஒரு டிசப்பாயிண்டிங்கான மொமெண்ட்னா, வெல் நம்ம கிங் பின் வச்சு சம்பவம் செய்வாங்கன்னு எதிர்பார்த்தா எக்கோ கிங் பின்னுக்கே சம்பவம் செஞ்சிருப்பாங்க. எக்கோவுக்கு புது பவர்ஸை கொடுத்து அதை வச்சு தாத்தா பாட்டி சொல்லி எல்லாருக்குமே சக்தியை கொடுத்து என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கலவரமாக தான் போயிட்டு இருந்திருக்கும். பட் கேரக்டர் ஃபோக்கஸ்டான ரைட்டிங்காக இருக்க அந்த சமயத்தில் எக்கோட அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் என்னை பொறுத்திருக்கும் ஃபினாலேல நல்லா இருந்துச்சு. பட் அதை தாண்டி கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் தான். ஸோ இந்த ஃபினாலே பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே காப்பிடுங்க. இப்போதைக்கு ஃபுல் பிரேக் பண்ணுவோம். ஓப்பனிங் சீக்வென்ஸ் குட்டி வயசு மாயால இருந்த காமிக்கிறாங்க. சோ அந்த மாயா அவங்க அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்துல காட்டுக்குள்ள செவனேன்னு இருந்த ஒரு மரக்கொத்தி வந்து பார்த்தனா கையில உண்டி குளச்சு அடிச்சு தம்சம் பண்ணிடுவா. கீழே வந்து அந்த மரக்கொத்திய தெரியாதனமா கீழே வந்துச்சு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொல்ல அவங்க அம்மா ஈஸியாவே கண்டுபிடிச்சிருவாங்க. நீ தானே அடிச்ச, இந்த மரக்கொத்திக்கு இன்னொரு பேர் இருக்கு, பிக்கினிக். பழங்காலத்தில் இருக்க அந்த சவுட்டா மக்கள் ஆக்சுவலாக இந்த பறவையை அவங்களுடைய தூதுவங்களாக நினச்சாங்க. ஏதாவது ஒரு ஆபத்தோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போதோ இல்லை எதிரிகள் தங்க மேலே படையெடுத்து வர அந்த சமயத்தில் இந்த சாஃபா அண்ட் அவங்களுடைய காவலாளிகள் இந்த பறவையை வச்சு தான் தூது அனுப்புவாங்க. அதை வச்சு தங்களை தானே காத்துக்கிறதுக்காக அந்த சவுட்டா மக்கள் இந்த பறவையை கொஞ்சம் அதிகமாகவே நம்பினாங்க. இந்த பறவை வரும்போது அந்த இடத்துல ஏதோ ஒரு ஆபத்து இருக்குங்கிறத மற்றவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால இந்த பறவையை இனிமேல் ஹர்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லி தாங்கிட்ட இருக்க அந்த சக்தியை யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ உண்மையாகவே ஆக்சுவலாக சூலா அதாவது இவங்களுடைய கிராண்ட்மா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு ஹீலிங் பவர் இருக்க மாதிரி போன எபிசோட்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அது லிட்டரலான ஒரு ஹீலிங் பவர், சூப்பர் பவர். ஆக்சுவலா இந்த மாயாவோட அம்மாவுக்கு ஒரு சூப்பர் பவரே இருந்திருக்கேன். ஸோ இது மியூட்டன் கேட்டகரிக்குள்ள வருமானு கேட்டீங்கன்னா எனக்கு என்னமோ டவுட்டாக தான் இருக்கு. ஏன்னா சக்தியோட தான் பறக்கிறாங்க. பட் எம்சியுக்குள்ள மியூட்டன்ட்டுக்கு என்ன மாதிரி டெஃபினேஷன் கொடுக்க போறாங்கன்னு நம்ம பொறுத்து வந்து பார்த்தா தான் தெரியும். கமலா கானுமே பிறக்கும் போதே அந்த சக்தியோட தான் இருந்தாங்க. அந்த பேங்கிள் அவர் சக்தியை ட்ரிகர் பண்ணிச்சு. அதே மாதிரி மாயாவுமே பிறக்கும் போது அந்த பவரோட தான் இருந்திருக்காங்க. பட் அவளுக்கு கிடைச்ச அந்த ட்ராமா பாசிபிள் இந்த பவரை ட்ரிகர் பண்ணிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி லைக் பவர் ட்ரிகர் ஆகிற மாதிரி வரதான் மியூட்டன்ஸ் சொல்ல போறாங்களோ ஏதோ சொதப்பாம இருந்தா சரி. இந்த இடத்துல அந்த ஹீலிங் எப்படி பண்ணணுங்கிற ஒரு விஷயத்த மாயா பார்த்திருக்காங்க. எப்படியே பிரசன்ட் டைம் லைன்ல வரும்போது நம்ம சூலா இப்போதைக்கு மாயாவுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரெஸ், ஒரு சூப்பர் ஹீரோ ட்ரெஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்களே. ஸோ அதுக்காக தன்னுடைய தையல் மிஷினை ப்ரீவியஸா ஸ்கல்லி கிட்ட விட்டுருப்பாங்க. ஸோ அதை எடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம ஸ்கல்லி ஒரு சின்ன ரொமான்ஸை போட அது கொஞ்சம் ஃபன்னா தான் இருக்கும். ஆனால் பாவம் எப்படியோ ஃபைனலாக இந்த ஸ்கல்லிக்கு காதல் கைக்குடி வந்துருச்சு. அங்கே அந்த தையல் மிஷினை வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி போஸ்ட் ஆஃபீஸ் போயிருக்காங்க. என்ன கனெக்ஷன் தெரியல, திடீர்னு ரெண்டு மூணு சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி தேவையில்லாமல் ஒட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரிஜினலாக நீங்கள் பார்க்கும்போது எக்கோவில் மொத்தம் 8 எபிசோடு இருக்க வேண்டியது, அதை தான் சுருக்கி 5 எபிசோடாக கொடுத்துருக்காங்க. அதனாலேயே இந்த இடத்துல சூலா இந்த ஆஃபீஸுக்கு வந்துட்டு அப்படியே அங்கேருந்து போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி அந்த சீக்வன்ஸ் ஒட்டாத மாதிரி இருக்கும். அது காரணம் ஆக்சுவலாக எடுக்கப்பட்ட 3 எபிசோட கட் பண்ணி தான் பேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல திடீர்னு நம்ம சூலா போஸ்ட் ஆஃபீஸுக்கு போக அங்கே நம்ம கிங் பின்னை மீட் பண்ணுறாங்க. ஸோ கிங் பின்னுக்கு இப்போதைக்கு ஒரு முடிவு தெளிவாக தெரிஞ்சே ஆகணும், எக்கோ தான் கூட வருவாளா வரமாட்டாளான்னு. ஏன்னா வர வரம் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கா. இவ ஃபேமிலி இங்கே இருக்கனால தானே எக்கோ நம்ம கூட வரமாட்டேங்கிறான், ஃபேமிலியை கொண்டுட்டா. அதனால இந்த இடத்துல நம்ம சூலா கிளவியா கட்ட வந்திருக்காரு. நாளைக்கு சாக போற கிளவியா கடத்தி நிறையா பட போற. ஆனா அவன் கழுத்துல இருக்க அந்த செயின்ல ஐ லவ் யூன்னு சொல்லி ASL அமெரிக்கன் சைன் லாங்குவேஜ்ல குறிப்பிடப்பட்டிருக்குங்கிற மாதிரி நம்ம கிங் பின் மென்ஷன் பண்ணுவாரு. எக்கோ கிங் பின்ன பார்த்து ஏமனா உனக்கு பாசமே கிடையாது, என்னுடைய சைன் லாங்குவேஜ் கூட நீ கத்துக்கல பத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் நம்ம கிங் பின் கொஞ்சம் கொஞ்சமா சைன் லாங்குவேஜ் கத்துக்க ஆரம்பிச்சிருப்பாரு. போன எபிசோட்ல கூட நம்ம எக்கோ கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் சைன் லாங்குவேஜ்ல பேசுற மாதிரி சீக்வன்ஸ் காமிச்சிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல நம்ம கிங் பின் அந்த சைன் லாங்குவேஜ் புரிஞ்சுக்கிற மாதிரியும் சீக்வன்ஸ் அமைக்கப்பட்டிருக்கேன். ஸோ உண்மையிலேயே நம்ம கிங் பின்க்கு எக்கோ மேல பாசம் இருக்கதாங்க செய்யுது, டானஸ் கமரா பாசம் மாதிரி. பட் அது எக்கோ புரிஞ்சுக்கல, என்ன பண்றது, கமராவும் புரிஞ்சுக்காம இருந்தாங்களா. அந்த மாதிரி தான் இந்த இடத்துல எக்கோ அங்கேருந்து கிளம்பி நம்ம இங்கே இருக்கனால தானே கிங் பின் நம்மளை தேடி இங்கே வந்து நிறைய பேரை டச்சப் பண்ணிட்டு இருக்கேன், இந்த ஊரை விட்டே போயிடலாம் சொல்லி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணி ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவாங்க. அந்த கேஸ் ஸ்டேஷனுக்கு ராக்ஸான்ங்கிற பேர் கொடுக்கப்பட்டிருக்கும். ராக்ஸானை அயன்மேன் 1 இருந்து டீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பெருசாக ராக்ஸான் எம்சியூக்குள்ள இப்போ சம்பவம் செஞ்ச மாதிரி தெரியல. பட் கூடி சீக்கிரம் ஏதோ சம்பவம் செய்ய போறாங்கன்னு புரியுது. பார்ப்போம் என்ன பண்ண போறாங்கன்னு. மேபி யாருக்கு தெரியும், கிங் பின் தான் ராக்ஸான் ஓன் பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கூட கதை போகலாம். இந்த இடத்துல நம்ம கிங் பின் விட்டு கம்ப்ளீட்டாக பிரிஞ்சிடணும் சொல்லி கிங் பின் கொடுத்த அந்த லென்ஸை கழட்டி போட்டு அந்த இடத்துல சாப்பிட உட்கார போது கரெக்டாக அவங்க ஜன்னல் பக்கம் அந்த உட்பெக்கர் வந்து நிற்குது. ஸோ உட்பெக்கரை பார்த்தோன்னே ஆஹா நம்ம அம்மா இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆபத்து வந்தால் உட்பெக்கர் வரும்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிற தாட் அவங்க மைண்டில் ஓடிட்டு இருக்கும் போது கரெக்டாக பிஸ்கெட்ஸ் சூலாவன் பாணி இன்னும் காணும், அவங்க மிஸ் ஆகிறாங்க, ஒரு மணி நேரத்துக்கு மேலே அவங்கள காணும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணேன். இந்த இடத்துல கண்டிப்பாக கிங் பின் ஏதோ சம்பவம் செஞ்சுருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி சூலாவை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போவாங்க. ஸோ அந்த இடத்துல சூலா மிஸ்ஸிங். பட் சூலாக்கு பதிலாக அவள் வேற ஒருத்தங்களை மீட் பண்ணுவான், அவங்களுடைய அம்மா. இது இல்லூஷன் தான், பட் மோர் லைக் எனக்கு தெரிஞ்சு அவங்க பாஸ்ட் லைஃப் இப்போதைக்கு நம்ம எக்கோ கூட கனெக்ட் ஆக ட்ரை பண்ணது போல. இந்த இடத்துல நீ கண்டிப்பாக உன்னுடைய ட்ராமாவை இழந்தாகணும், நீ ஹீல் ஆகணும், உனக்குள்ள இருக்க அந்த அழுத்தத்தை தூக்கி போட்டுரு அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துல நம்ம மாயா அவங்க அம்மாவை இழந்தாங்களோ அதே இடத்துல இவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி சீக்வன்ஸ் அமைச்சிருப்பாங்க. அதில் அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த வழி, அவங்க அம்மாவை இழந்த அந்த வழியை அவங்க அம்மாவே வந்து ஹீல் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா டெக்னிக்கலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா மாயா தான் ஹாட் காஃபி கேட்டிருப்பான், அதை வாங்க தான் அவங்க அம்மா வந்து கார் எடுத்து கிளம்பியிருப்பாங்க. ஸோ மாயா ஹாட் காஃபி கேட்கலன்னா அவங்க அம்மா உயிரோடு இருந்திருப்பாங்க.
அந்த ஒரு எண்ணம் எப்பவுமே மாயாக்குள்ள இருக்கு. அதனை விட்டு கொடுக்கணும், அதனை தாண்டி வெளியில வரணுங்கிற மாதிரி மாயாவை ஹீல் பண்ற மாதிரி அந்த சீக்வன்ஸ் அமைக்கப்பட்டிருக்கும். அண்ட் எப்பவுமே நாங்க உங்ககிட்ட தான் இருப்போம், நம்மளுடைய எல்லா ஜென்ரேஷனும் உனக்குள்ள எக்கோ அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு ஹேண்ட் ஜெஸ்டரை காமிப்பாங்க. ஸோ கணத்துல கை வச்சு எக்கோங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எக்கோவை நீங்க காமிக்ல பாத்தீங்கன்னா உங்க முகத்துல இந்த மாதிரி ஒரு கை சிம்பிள் இருக்கும், ஹேண்ட் பிரிண்ட் இருக்கும். ஸோ அதை தான் இந்த இடத்துல மாயாவோட அம்மா லைட்டா ரீக்ரியேட் பண்ண பார்த்திருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல தான் மாயாவுக்கு எக்கோங்கிற அந்த பேருமே கிடைக்குது. ஸோ அந்த இடத்துல அவங்க கிராண்ட்மா ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த ஆர்மரை எடுத்து இங்க போட்டுக்கிட்டு சூப்பர் ஹீரோவாவே எக்கோ அங்கே கிளம்புறாங்க. இதே சமயத்தில் பவ்வாவுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெயினோட ஆட்கள் மாயா இங்கே வந்தானா அவளை போட்டு தள்ளினும் அப்படிங்கிற ஒரு பிளான்லேயே அந்த இடம் முழுக்கவே கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மாயா இப்போதைக்கு அந்த உட்பக்கரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே பவ்வாவுக்கு வந்துடுறான். பவ்வாவுங்கன்னா அந்த ஊரோட பொங்கல் திருவிழா மாதிரிங்க. ஒவ்வொரு வருஷமும் ஊர் ஒன்று கூடி திருவிழா நடத்துவாங்க. ஸோ அந்த திருவிழாவோட ஒருத்தியாக இந்த பக்கம் நம்ம எக்கோ உள்ள வர்றது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க அந்த உட்பக்கர் எங்கே உட்காந்துருக்குன்னு சொல்லி அதை நோட் பண்ணி அந்த வேற ஹவுஸ் கூலையுமே போயிடுறாங்க. அங்கே தான் நம்ம கிங் பின் அவங்க மீட் பண்ணுறாங்க. கிங் பின்னுக்கு எப்படி இந்த இடத்துல எக்கோ வருவான்னு தெரியும். ஏதாவது இன்விடேஷன் வச்சாரா, நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லி எக்கோக்கு ஏதாவது தூது அனுப்புனாரா? ஒன்றுமே புரியலல்ல, திடீர்னு எக்கோ வராங்க, திடீர்னு அங்கே கிங் பின் இருக்காரு. என்ன கிங் பின்னுக்கு மாயாக்கோ ஸ்பெஷல் பவர் இருக்குங்கிற விஷயம் முன்னாடி தெரிஞ்சிருக்கா? என்னடா சொல்ல வரீங்க, எப்படா இந்த இடத்துல திடீர்னு கிங் பின் வந்தாரு, எப்படி எக்கோ இங்கே வந்தாங்க? நான் முன்னாடியே சொன்னல, நடுவில் ஒரு மூணு எபிசோட் காணும், அந்த மூணு எபிசோட்ல நடக்க வந்த இந்த விஷயங்களை கட் பண்ணி பேஸ் பண்ணதுனால இது ஜம்ப் கட்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. பட் எப்படியும் இந்த இடத்துல நம்ம கிங் பின் வந்து அந்த இடத்துல இருக்க பாணி அண்ட் பாட்டி ரெண்டு பேரையுமே நான் கொல்ல போகிறேன், உங்கள் அப்பாவை நான் கொன்னதுக்கு காரணமும் அதுதான், ஏன்னா நீ என்னுடைய லெகசி, நீ என்னுடைய ஃபேமிலி. ஸோ இந்த ஃபேமிலிக்கு இடையூறாக யார் வந்தாலும் உன்னுடைய உண்மையான ஃபேமிலியாக இருந்தாலும் நான் கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டேன். அந்த இடத்துல மாயா, நான் உன்னுடைய லெகசி இல்லை, எனக்குள்ளே என்னுடைய பழைய ஜென்ரேஷன் வாழ்ந்துட்டுருக்கங்க, என் பிளட்டுக்குள்ளே அவங்க கலந்துருக்காங்க, நான் என்ன பண்ணாலும் என்ன செஞ்சாலும் அது அவங்களுடைய லெகசியை தான் வளர்க்கும், நான் அவங்களுடைய லெகசி, உன்னுடைய லெகசி இல்லை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கிங் பின் செம்ம காண்டாகிறாரு. அந்த காண்டிலேயே உன் முன்னாடி இந்த ஃபேமிலியை கொண்டுட்டு நான் உன் லெகசியாக மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம எக்கோவை அடிக்க ஆரம்பிக்க எக்கோ அவளுடைய ஒரிஜினல் சூப்பர் ஹீரோ லுக் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறேன். அதை பார்த்தோன்னே மற்றவங்க எல்லாருக்குமே ஷாக், நம்மளுக்கும் ஒரு விதமான ஷாக்காக தான் இருக்கும், ஏன்னா நம்ம எக்கோ கூடவே அவங்களுடைய ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் எல்லாருமே லைன் அனுப்பாங்க. லைட்டாக அவதார் ஃபீல் வரதான செய்யுது. இந்த இடத்துல எக்கோ அந்த ஜென்ரேஷனோட பவசை எடுக்கிறதுமே தாண்டி அந்த பவசை மற்றவங்களுக்கு, அதாவது பாணி அண்ட் அந்த பாட்டி ரெண்டு பேருக்குமே டிரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கும். இதில் முதல்ல என்னதான்டா சக்தி, இந்த மாயாவுக்கு என்னதான் சக்தி அதை தெளிவாக சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு ஹீலிங் பவர் இருந்துச்சு, அது தெளிவாக புரிஞ்சு போச்சு. பட் மாயாவுக்கு ஹீலிங் பவர் மட்டுமா இருக்கு, இந்த ஒரு சக்தி எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டுச்சு? அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆன உடனே எப்படி பாட்டி அண்ட் பாணியெல்லாம் சண்டை போட முடிஞ்சுது? ஹவு அந்த 70 வயசு கிழவி எப்படிங்க ரெண்டு பேரும் போட்டு போட்டு எடுக்கிறா? அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாயிடுமா? ஏன்னா இது வரைக்கும் காமிக்கும் போது மாயாவோட அந்த பழைய ஜென்ரேஷன் எபிலிட்டிஸ் தான் கேரி அவுட் ஆகிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. டுக்லவுன் சொல்ல போற ஒருத்தி சமயம் சுடுவா, அதனால மாயாவுக்கு அந்த எபிலிட்டி டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கு. ஸ்ட்ரென்த்துமா சேர்ந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்படி பார்க்கும்போது எப்படி அந்த 70 வயசு கிழவியெல்லாம் ரெண்டு பேரும் போட்டு பொழுது கட்ட முடியுது? பாணிக்கு அவ்வளோ பயம் இருக்கும், அவளால் எப்படி இறங்கி சண்டை போட முடியுது? ஏதோ ஒன்று இடிக்குதுங்க. இந்த இடத்துல எக்கோ வந்து பார்த்தோன்னா தன்னுடைய சக்தி யூஸ் பண்ணி எல்லாருமே பொழுதுகட்டேன். இதுவே ஆப்போசிட்டில் ஜேன் ஆக்சுவலாக பவோ மக்களையே ஒரு ராக்கெட் லான்ச்சர் வச்சு கொலை பண்ண பிளான் பண்ணியிருப்பாரு. காரணம் ஆப்வியஸாக ராக்கெட் லான்ச்சர் பாக்ஸுக்குள்ளே தான் நம்ம எக்கோ ஒரு பாம்பை செட் பண்ணி அந்த மொத்த பிளாக் நைஃப் காட்டிலேயே அழிக்க ட்ரை பண்ணியிருப்பான். அதுக்கு பழி வாங்குற விதமாக ராக்கெட் லான்ச்சரே கொண்டு வந்திருப்பாரு. நாட் இன் மை டவுன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ஹென்றி ஜேனை சுற்றுவார். அவர் இறந்தாரா இல்லையான்னு தெரியல. அதே மாதிரி இந்த பக்கம் பிஸ்கெட்ஸ் அவருடைய பாட்டி சூலாவோட அந்த மொத்த ட்ரக்கையுமே மாஸ்டர் ட்ரக்காக மாற்றிருப்பாருங்க. கிடைக்கிற பாத்தலத்தையுமே யூஸ் பண்ணி மாஸ்டர் டக்காக மாற்றுறது மட்டும் இல்லாமல் ரெண்டு வேனில் இருக்க ஒரு 10 பேரை அசால்ட்டாக கொண்டுடுறாரு. அந்த வேனுக்குள்ளே தான் அவங்க இருக்காங்கன்னு எப்படி நம்ம பிஸ்கெட்ஸுக்கு தெரியும்? திடீர் திடீர்னு இதெல்லாம் நடக்கிற மாதிரி இருக்குல்ல, டப்பு டப்புன்னு ஏதோ ஒன்று கடந்து போகிற மாதிரி காமிச்சிடுறாங்க. ஸோ அந்த பக்கம் எக்கோ எல்லாருமே அடிச்சு தம்சம் பண்ணிட்ட அப்புறம் கடைசியில் நம்ம கிங் பின்னே அடிக்க வரும்போது தன்னுடைய அந்த ஹீலிங் பவரை யூஸ் பண்ணி கிங் பின்னோட அந்த ட்ராமாவை எடுக்க ட்ரை பண்ணுறா மாயா. எப்படி அவங்க அம்மா அந்த ட்ராமாவை மாயாவுக்கு ஹீல் பண்ணாங்களோ அதே மாதிரி கிங் பின்னோட ட்ராமா ஆப்வியஸாக சின்ன வயசில் அவங்க அப்பா அம்மாக்குள்ளே நடந்த அந்த சண்டையில் அவங்க அப்பாவை கையில் இருக்க ஹேமர் மூலிமா இந்த கிங் பின் அடிச்சு கொண்டுருவாரு. அதை ஞாபகத்தமாக வச்சுக்கிறதுமே தாண்டி அந்த ட்ராமாவால் தான் இவ்வளோ தூரம் கிங் பின்னாக அவர் வளர்ந்து இருக்காரு. அந்த ஒரு ஃபேமிலி ட்ராமாவால் தான் தன்னையும் அதாவது எக்கோவையும் இந்த லெகசியாக மாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டப்பறம் மாயா அந்த பக்கம் ஆப்வியஸாக அந்த ட்ராமாவை அவங்க அம்மா மாதிரி ஹீல் பண்ண பார்க்குறாங்க. இந்த இடத்துல அது கம்ப்ளீட்டாக ஹீல் ஆச்சா இல்லையான்னு நமக்கு தெரியல. பட் நீ என்னுடைய அங்கிள், உன்னால் இதை விட இன்னும் பெட்டராக இருக்க முடியும். யூ ஹாவ் டு லெட் கோ ஆஃப் ஹிம். அவனுடைய அந்த கைப்பிடி உன் மேலே இருக்கிறத நீங்கள் கண்டிப்பாக விட்டாகணும். உங்கள் ட்ராமா உங்களுடைய மொத்த பயத்தையுமே இதே இடத்துல கழட்டி வச்சுட்டு வெள்ளத்திருக்க அப்படின்னு சொல்லி நம்ம கிங் பின்னை ஆக்சுவலாக மாயா ஹீல் பண்ணுவான். அந்த இடத்துல நம்ம கிங் பின் ஹீல் ஆனாரா இல்லையான்னு சொல்லி தெளிவாக காட்டவே இல்லைங்க. என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டா அந்த இடத்துலேருந்து நம்ம கிங் பின் கிளம்பி போயிடுவார். என்ன மாதிரி எண்டிங் இது? ஐ மீன் நிஜமாலே இந்த ட்ராமா கிளியர் ஆகிடுச்சா கிங் பின்க்கு? அப்படி பார்த்தா இதுக்கப்புறம் கிங் பின் நல்லவராக இருக்க போகிறாரா? கிங் பின்னை வளர்த்ததே அந்த பெயின் தான். அந்த பெயின் இல்லாதப்போ வாட் இஸ் கிங் பின்?
எனக்கு என்னமோ இந்த நெட்ஃப்ளிக்ஸ் டேடபிளில் வந்து அந்த கிங் பின்னை லைட்டாக எம்சியூக்குள்ள கொலை பண்ணாமல் தான் ஃபீல் ஆகுது. பட் அகெயின் இட்ஸ் ஜஸ்ட் அ பட்டிங் ஸ்டேஜில் தான் இருக்காப்பில் கிங் பின்னு. இதுக்கப்புறம் எம்சியூக்குள்ள என்ன மாதிரி சம்பவம் செய்ய போகிறாங்கன்னு காத்திருந்து பார்ப்போம். கிங் பின் அங்கேருந்து கிளம்பி போக இந்த பக்கம் அந்த பவோ வெற்றிகரமாக நடந்து முடியுது. அடுத்த நாள் எக்கோ அந்த ஊர் விட்டு போகலாம் தான் யோசிப்பாங்க. பட் ஏன் நம்ம போகணும், நம்மளுடைய ஃபேமிலி இங்கே தானே இருக்காங்க, அதனால் நம்ம ஃபேமிலி கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதோட அந்த மொத்த எபிசோடுமே முடியுது. இப்போதைக்கு அவங்க பாட்டிக்கும் பாணிக்கும் ஸ்டில் அந்த ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கா இல்லையாங்கிறது தான் கேள்விக்குறியாக இருக்குது. இது எல்லாத்தையுமே அடுத்து வரப்போகிற ஏதாவது ப்ராஜெக்ட்ஸில் கிளியரங் கட்டாக காமிச்சே ஆகிடுங்க, இல்லைனா ரொம்ப கன்ஃபியூஷனாக போகுது. திடீர்னு சக்தி கிடைக்குது, திடீர்னு கதை மாறுது, ஒரு பவர்ஃபுல்லான வில்லனா அசால்ட்டா மாயை டிஃபீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பற்றி காமிக்கிறது எல்லாமே ரொம்ப லேசி ரைட்டிங். பட் ஒரு கேரக்டர் ஸ்டடியாக பார்க்கும்போது எக்கோக்கோ ஒரு நல்ல கேரக்டர் டெவலப்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அகெயின் அந்த ஃபீமேல் கேரக்டர் வேஸ்ட் பண்ணாமல் கேரக்டர் ரைட்டிங் நல்லா இருக்க அந்த சமயத்தில் ஓரளவுக்கு டீசெண்டான சீரிஸ் தான் அது. பட் இந்த சீரிஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே காமிங்க. போஸ்ட் கடிசின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி அதை பிரேக் டவுன் பண்ணியாச்சு. சிம்பிளாக சொல்ல போனோம்னா நம்ம கிங் பின் இப்போதைக்கு மேயராக மாற பிளான் பண்ணிட்டு இருக்காரு. நியூயார்க்கில் ஒரு புது மேயர் தேவைப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு அந்த நியூஸ் டிபேட்டை பார்த்த உடனே நாமையே மேயராக மாறக்கூடாது, நாம சாதாரண கிரிமினலாக இருக்கிறதுக்கு பதிலாக மேயராக மாறி ஒரு கிரிமினல் கிங்டமே பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிற தாட்டில் இப்போதைக்கு அங்கேருந்து கிளம்பி நியூயார்க்குக்கு போயிட்டு இருக்காரு. நியூயார்க்கில் நம்ம ஸ்பைடர்மேன் அவர் மீட் பண்ணுவாரா, டேடபிள் பாண்ட் கேட்ல என்ன மாதிரி கதை போகுதுன்னு சொல்லி பொறுத்தது பார்த்தா தான் தெரியும். பட் கிங் பின்ன கொஞ்சம் பெட்டராக காமிங்கடா, சொதப்பிடாதீங்கடா. ஒரு லெகசி உள்ள சம பயங்கரமான கேரக்டர் அவர், எக்கோல கொஞ்சம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க பட் தொடர்ந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, அவ்வளோதான் நான் கேட்குறேன். ஸோ நீங்கள் இந்த சீரிஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு இந்த சீரிஸ் பிடிச்சிருக்கா இல்லையா? ஃபினலில் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் தான், பட் ஓவராலாக இந்த சீரிஸ் பற்றி கொஞ்சம் தாசமாக இருக்க மிக்கல காம் பண்ணிட்டு அவுட் ஆஃப் ஃபைவ் ஸ்டார்ஸ் இந்த எக்கோக்கே எவ்வளோ ஸ்டார்ஸ் குறிப்பீங்க அந்த மிக்கல சொல்லுங்கள். நான் உங்களை தான் ஒரு ஆசாமான வடிவில் மேம்பட்டு என்ன இருக்கும் ஹேஃப் அண்ட் கேஸ் வாட்டா.